அன்பு, சார், என் பேர் விக்ரம். நீங்கள் தப்பான ஆள்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு மச்சா, யாருன்னே தெரிலடா. திடீர்னு வந்து அம்புங்கிறா அதுங்கிறா, கை காலில் உதறது மச்சி. ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி, நீ அப்படியே தெரிஞ்சு நம்ம ஏரியாவுக்கு வந்துரு. போலீஸாக இருக்க போறான்டா, மாட்டிக்காத மச்சா, எப்படியாவது எஸ் ஆயிடு. ஓகே மச்சா. ப்ரோ, சேஞ்ச். என்றா, வாத்த விடாம துரத்துறேன்டா. எப்படியாவது நம்ம இடத்துக்கு வந்துரு மச்சி, 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவேன், வா பாத்துக்கலாம். எந்திரா மச்சா, சாவு. யாரா நீ? எதுக்கு இதெல்லாம்? உன் திருட்டு மயிரெல்லாம் எங்களுக்கு தெரியும். என் தங்கச்சி செத்துட்டா, அவளை கொன்னது நீ. நான் திருடனா சார், ஆனால் நான் யாரையும் கொல்லலை. உங்களுக்கு எப்படிரா தெரியும்? நீங்கள் பாட்டுக்கு சைனாத்து போட்டு போயிட்டே இருப்பீங்க. பின்னாடி இருக்கிறவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு உங்களுக்கு என்னடா கவலை? மனசாச்சிக்கிட்ட நாயங்களா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். மனசாட்சி பற்றி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள் பிறக்கும் போல திருடனா பிறக்கலா சார், மாத்துச்சு இந்த சமுதாய தயங்களை மாத்துச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க தயங்களை திருடனா மாத்துனீங்க. அண்ணா அண்ணா, என்னாச்சும் வாங்கிக்கோங்கண்ணா. கீரை மட்டும் வாங்கிட்டு போங்கண்ணா. அண்ணா வாங்கிட்டு போங்கண்ணா, வாங்கிட்டு போங்கக்கா. அக்கா அக்கா, இந்த கீரை மட்டும் வாங்கிட்டு போங்கக்கா. சார், கீரை வாங்கிட்டு போங்க சார். சார், வாங்கிட்டு போங்க சார்.
வேற ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கண்ணா. எந்த வேலை சொன்னாலும் செய்கிறோண்ணா. காலையில இருந்து சாப்பிடலண்ணா, ஒரே பசியா இருக்குண்ணா. ஏய் தவிர ஊர் பேர் தெரியாது, உனக்கு என்னடா பேச்சு? பூட்டு வேலையை விட்டு போறா. ஐயா 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 ஐயா, ஏதாச்சும் வேலை கொடுங்க ஐயா. ஐயா ஐயா, பசிக்குது ஐயா. ஏதாச்சும் வேலை கொடுங்க ஐயா. ஐயா இனிமே ஃபீஸ் கட்டாம ஸ்கூல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனிமே என்னால ஸ்கூலுக்கு போக முடியாதா? அண்ணா 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 அண்ணாண்ணா, ஏதாச்சும் வேலை கொடுங்கண்ணா. அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா. அண்ணா குழந்தை பாருண்ணா. அண்ணா அண்ணா ஏதாச்சும் வேலை கொடுங்கண்ணா. நாலு நாளை சாப்பிடல அண்ணா. அண்ணா ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்கண்ணா. அண்ணா 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 அண்ணா, பிச்சை எடுக்கல. ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்கண்ணா. அண்ணா 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 அண்ணா, ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்கண்ணா. அண்ணா பசிக்குதுண்ணா. அண்ணா அண்ணா நம்ம மதிக்கிறந்தியா நம்மளை மதிக்காது கயல். வா கயல் 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 கயல், இங்கே இரு அண்ணா வந்துடுறேன். ஆ செத்து கிடந்தா சார், என் கண்ண முன்னாடி செத்து கிடந்தோம். கையில் இப்படி கொஞ்சம் போல அப்போ முடிவு பண்ண, ஒரு கூட்டம் அழுதாதா மற்றொரு கூட்டத்தால் சிரிக்க முடியும்னா.
இனி அந்த சிரிக்கிற கூட்டம் அந்த நாங்க தான் இருப்போம். நான் கீழே நீ மேலங்கிற அந்த பேதத்தை உடைக்கணும்னு நினைச்சேன். உடைச்சு அச்சமில்லை என்ற பாரதிக்கு அச்சம் வந்து சேருமோ? உச்சமில்லை என்ற மந்திரம் இங்கு மாறுமோ? அச்சமில்லை என்ற பாரதிக்கு அச்சம் வந்து சேருமோ? உச்சமில்லை என்ற மந்திரம் இங்கு மாறுமோ? இருக்கும் வேதம் உனக்கும் எனக்கும் அழிக்கும் நாதம் இருளில் வெளிச்சம். இருக்கும் வேதம் உனக்கும் எனக்கும் அழிக்கும் நாதம் இருளில் வெளிச்சம். எலும்பு கூட்டம் உனக்கள் ஒருவன் எழுந்து எழுந்து அழிக்க துடிக்கும். எலும்பு கூட்டம் உனக்கள் ஒருவன் எழுந்து எழுந்து அழிக்க துடிக்கும். வேதம் உனக்கும் எனக்கும் எதுவும் கூட்டம் உனக்குள் ஒருவன். சிரித்தோம் சார், சத்தமாக சிரித்தோம். அதுக்கு நடுவில் தப்பு சரியெல்லாம யோசிக்கல, சிரித்தோம். சிரிப்போ எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது மூடம். அச்சமில்லை என்ற பாரதிக்கு அச்சம் வந்து சேருமோ? உச்சமில்லை என்ற மந்திரம் இங்கு மாறுமோ? அச்சமில்லை என்ற பாரதிக்கு அச்சம் வந்து சேருமோ? உச்சமில்லை என்ற மந்திரம் இங்கு மாறுமோ? இருக்கும் வேதம் உனக்கும் எனக்கும் அழிக்கும் நாதம் இருளில் வெளிச்சம். இருக்கும் வேதம் உனக்கும் எனக்கும் அழிக்கும் நாதம் இருளில் வெளிச்சம். எலும்பும் கூட்டம் உனக்குள் ஒருவன் எழுந்து எழுந்து அழிக்க துடிக்கும். எலும்பும் கூட்டம் உனக்குள் ஒருவன் எழுந்து எழுந்து அழிக்க துடிக்கும். இருக்கும் வேதம் உனக்கும் எனக்கும் எதுவும் கூட்டம் உனக்குள் ஒருவன்.